அனைவருக்கும் வணக்கம்ப்பா. இப்போ சார் வந்துட்டு சார் கூட இருந்த மாதிரி திருச்சி ஐடியில் தான் அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஐடியில் படித்து முடித்தது மட்டும் இல்லாமல் என்னென்ன திறமை இருக்குது, அந்த திறமைகளை எப்படி நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் போது நம்முடைய பாதை முன்னேற்ற பாதை எந்த அளவுக்கு முன்னேறி செல்லும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்குறாங்க. வேறு எங்கேயும் கிடையாது, என் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு கேட்டால், உங்களை சொல்கிற டிசிப்ளின். இந்த ஏஜில் என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, சொன்னால் சொன்ன டைம், அது 5 ரூபா கிடைக்குது 10 ரூபா கிடைக்குது அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. சார்னா சொன்னால் சொன்ன டைத்தில், அதேமாதிரி எந்த ஒரு வேலையும் பணம் எதிர்பார்க்காம செய்கிற ஹெல்ப்பை கரெக்டாக செய்வாங்க. அவங்க கஸ்டமரை நம்பி பணம் போட்டு செய்வாங்க. அதேமாரி அவங்க தேர்ந்தெடுத்துருக்க ஒவ்வொரு கஸ்டமரும் அதேமாதிரி ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. நானே சொல்லுவேன், சார் இந்த ஒரு 2 ரூபா பாலிசி, 2000 ரூபா பாலிசி, இதுக்கு வந்து நீங்கள் ஏமா சார் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன், நான் வர்றேன், இல்லைன்னா உங்கள்ட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் எனக்கு பின்னாடி கிளம்பி வருவாங்க. இங்கே ஆள் இல்லைன்னா கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்துட்டு போனாலும் வாங்கின கஸ்டமரு சாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஈவன் நம்ம பிரின்சிபல் மாதிரி சார் மாதிரி. அதே நேரத்தில் சார் நீங்கள் கொடுத்த பணம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்டா உங்கள்கிட்ட இருக்கிற குறை, அந்த குறையெல்லாம் சார் தெரியல, சார் உங்களை மாதிரி படித்து வந்தவங்க தான் அடுத்தடுத்த லெவல் முன்னேறிருக்காங்க, இன்னும் அது சேச்சுரேஷன் எண்டுக்கே போகலை, இவ்வளோ இருந்து என்ன நிறைய கூட தம்பாங்கிற மாதிரி சார் இன்னும் கற்றுக்கலாம், நான் என்ன செய்யலை, என்ன பசங்களை செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 1 லாக் ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியை பற்றி போட்டுருவாங்க. சார் நான் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் கஷ்டப்பட்ட காலத்தில் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ஏர்ன் பண்ணி ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த வேலையும் நமக்கு நிரந்தரம் கிடையாது, எந்த நேரம் வேணாலும் வரும், எந்த நேரம் வேணாலும் போகும், புரியுதுங்களா? அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருந்து ஏர்ன் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணி அந்த லைஃப்பை ஸ்டாண்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதனால் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒன்று. அந்த பணியில் அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க. மேன்மேலும் சிறப்படையாக நம்முடைய இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கும் நம்ம ஆண்டவர்கள்லாம் என்ன சிறப்பணும்னு வேண்டிக்கிறோம். அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அறிவுரையும் தவறாமல் யார் பின்பற்றினாலும் சரி, நீனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒளிமயமாக நின்றுவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. நான் போகிற நேரம் வர நேரம் காய்கறி போகிற மார்க்கெட் போகிறோம், கடைக்கு போயிட்டு மாத்திரம் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்முடைய வண்டி நிற்கும் அவங்க இருப்பாங்க, புரியுதா? அப்போ என்ன, இன்னும் முழுமையாக அவங்க யாரையுமே திருப்திப்படுத்த முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் நீட்ஸ் இருக்குது, கஸ்டமரும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்சியாரிட்டியும் டெடிக்கேட்டட் மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன இதையும் மீறி நம்மளால் என்னென்ன பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாரு, பணம் வாங்காமலே பசங்களுக்குலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எடுத்து சொல்லிட்டு இருக்கதான் யூடியூப்பில் மறுபடியும் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சாருக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் கொடுத்ததையும் இப்போவும் கிளம்பிட்டாங்கன்னு தான் செஞ்சுருந்தேன். ஆனால் சார் சொன்னாங்க ஒரு 1/2 hour கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. இப்போ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக போனீங்க, திரும்பி பார்க்குறீங்க, கீழே அப்சர்வ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக மற்ற செஷன் இல்லாமல் இன்டாக்ட் செஷன், ஃபீட்பேக் செஷன்ட்டு உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவேன். நீ எந்தளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிருக்க, இது எந்தளவுக்கு பயன்படுத்திருக்க அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் நான் க்ரியேட் பண்ணணும், புரியுதா? மற்ற கிளாஸ் மாதிரி கிடையாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 85 86 திருவருப்பூர் ஐடியில் சீட் பண்ணுற ஒரு படித்தேன். நிறைய பேர் அப்போ வந்து சீட் மெட்டல் ரொம்ப கேவலமான ஒரு படிப்பாக தான் நினைப்பாங்க அது. ஆனால் அதில் எவ்வளோ ஜாப் இருக்குங்கிறது, நிறைய ஆஃபர் இருக்குது அதில், அதை நாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். நான் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணேன், அதை நீங்கள் பண்ணாதீங்கிறதுக்காக தான் நான் அந்த விவரத்தான் சொல்கிறேன். அதாவது 85 86 முடிச்சுட்டு 88 90 2 வருஷம் நான் பிஹெச்எல் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பண்ணேன். அப்போது எங்கள் அப்பா வந்து டைமண்ட்ஸ் லைனில் வேலை பார்த்துருந்தார், கல்லுப்பட்டினம் பாருங்க, இங்கே இந்த விராலிமலை ஏரியா இழுப்பூர்லாம் நிறையா இருக்கும், அது திருச்சி மாவட்டத்துலேயும் நிறையா இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது. மெயினாக கல்பட்ட தொழில்னு சொல்லுவாங்க, செயற்கை வைரம்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் டைம்ஸ் அல்லது செயற்கை வைரம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டை திட்டம் தொழிலில் எங்கள் அப்பா ஈடுபட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, நான் ஐடி படிச்சுட்டு வந்தவுடனே நான் அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போனேன். போனோடனே என்னென்னா, நாங்கள் வீட்லேயே ஒரு 1500 அப்போது வேலை பார்ப்போம், 1500 எனக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் கம்பெனியில் போனது எனக்கு சம்பளம் வேலைன்னா கோயம்புத்தூரில் வெறும் 750 தான். 1500 கிடைக்கிறது விட்டுட்டு எதுக்கு 750 நம்ம கோயம்புத்தூர் போனோன்னு நான் 1 மாதத்துலேயே திரும்பி வந்துட்டேன். அந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணலை. அதோட விளைவு என்னென்னா, இன்றைக்கி நான் ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என் கூட படித்தவங்க எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக நல்ல லெவலில் இருக்காங்க. ஐடியோட நிற்கலை யாருமே, ஷீட் பண்ணி படித்தவங்க யாருமே ஐடியோட நிற்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிப்ளமோ பண்ணாங்க, பி அந்த லெவலுக்கு போய் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா சேலரி வாங்குறாங்க. அவங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வீடு ரெண்ட்டு எல்லாமே சர்வீஸ் அவ்வளோ கௌரவமாக நடத்திட்டுருக்காங்க ஒரே கம்பெனியில். ஏன்னா
ஐடியும் படிச்சிருக்காரு, டிப்ளமும் படிச்சிருக்காரு, பிஏ படிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா அவருக்கு கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லா வேலையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால் நம்ம படிக்கிறப்பே இப்போ ஐடிஐ படிக்கிறோம். இப்போ நான் கூட என்ன பண்ணேன்னா ஐடிஐ முடிச்சுட்டு பிஹெச்எல்ல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போகும்போது எங்களுக்கு அப்போ 2 வருஷம் ட்ரைனிங், அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பிஹெச்எல்ல 88-90 அந்த 2 வருஷம் ட்ரைனிங் மட்டும் தானே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி 2 வருஷம் போகிறோம், அப்படியே விளையாட்டு போக்க நம்ம வந்து +2 பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் +2 படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ட்ரைனிங் போகிறப்பயே +2 பண்ணேன். சரி நாம் வந்து ஒட்டு மொத்தமாக எழுதுனா ஃபெயிலாக போயிடுங்கிறதாக என்ன பண்ணேன்னா, 6 அதாவது 2 பேப்பர் மொத்தம் 6 சப்ஜெக்ட்டுங்களா 2 பேப்பராக தான் எழுதுனேன். எந்த எதுக்காகனா எதுலேயுமே ஃபெயிலுன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதையும் நெலிவசியோடு எப்படி படித்தேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் தான் புக்ஸு கூட வாங்கலாம், +1 படிக்காமல் இப்போ படிக்கலாம். இப்போ +1 பொதுத்தேர்வு கொண்டு வந்தாங்க, அதனால் +1 படிச்சுட்டு தான் ப்ரைவேட்டாக இருந்தால் கூட +1 எழுதணும், +2 எழுதணும் அப்படி இருக்குது. நான் படிக்கும்போது +1 எழுத வேண்டியதில்லை, டேரெக்டாக +2 எழுதணும். அது மாதிரி தான் 2 பரீட்சையாக எழுதி 1.5 வருஷத்தில் கரெக்டாக பிஹெச்எல்ல 2 வருஷம் ட்ரைனிங் முடிக்கணும், +2 முடிச்சிட்டோம். அது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அவன் இருக்கிற டெக்னிக்கல் அது தேவையில்லை. இருந்தாலும் ஒரு ஆர்வத்துக்காக நாங்கள் படித்தோம். பிற்பாடு என்ன ஆகி போச்சு, நாங்கள் வந்து அந்த டெக்னிக்கல் எல்லாம் என்னால் போக முடியல. அதனால் நாங்கள் செயற்கை வேறு படித்தேன், அந்த தொழிலுக்கு வந்ததுனால +2 படித்து அதுக்கப்புறம் வந்து சரி இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் அந்த டைமண்ட்ஸ் வேலை பார்க்கும்போது என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பிஎட் டிகிரி படித்தேன். பிஇடி டிகிரி படிக்கும்போது கல்யாணம் ஆன பிறகு தான் அதை கூட படித்தேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வசதி வாய்ப்புலாம் இல்லை. அதுக்கப்புறம் தொழிலில் நல்லா வருமானம் வரேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டீச்சர் ஆகணுங்கிற ஒரு ஆசை, அதுக்காக என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பிஇடிட் பண்ணி எம்ஏ பண்ணி அதுக்கப்புறம் டிபிடின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது தமிழாசிரியர் பயிற்சி ஒருத்த நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் அது பண்ணேன். அதுக்கப்புறம் பிஇடி ரெகுலர் இங்கே தான் மத தரசாலை நான் பண்ணேன், அது பண்ணி இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆகுது. 2013 நான் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கோச்சிங் கிடைக்கல. எனக்கு ஆசையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுக்காகலாம் பண்ணி ரெடியாக இருக்கேன். எம்ஏ பிஎட் வரைக்கும் படித்து ரெடியாக இருக்கேன், வேலை கிடச்சா நான் போய் +1 +2 வரைக்கும் நான் டீச்சரை போகலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன அவசியம் பண்ணணும்னா, இப்போது வந்து நம்ம ஐடிஐ படிச்சுட்டு வெளியில் உடனே வேலைக்கு போனால் நிறைய பசங்க என்ன பண்ணிடுறாங்க, சின்ன இப்போ எலக்ட்ரிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக எலக்ட்ரிக்கல் ஒரு எலக்ட்ரிஷியன் கூட அசிஸ்டண்ட்டாக போயிடுறாங்க, அதாவது அப்ரெண்டிஸ் பண்ணாமே அப்படியே இருந்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, டெய்லி ஒரு 600-700 அவங்களே சம்பளம் கொடுத்துட்றாங்களா, ஒரு கம்மியில் போனால் எடுத்து எடுப்பே அவ்வளோ வராது, 20,000-25,000 கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதை விட அதிகமாக வருமானம் வருதுங்கிற நினைப்புல என்ன பண்ணிடுறாங்க, அந்த ட்ரேடை விட்டு வெளியில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் பண்ணுறது கிடையாது, வெறும் ஐடியோட அப்படியே நின்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகிறாங்க, தகுதியை அவங்க இழந்துடுறாங்க. உண்மையுமே நீங்கள் வந்து ஐடி படித்தவங்க என்ன பண்ணணும்னா, ஐடி முடித்தோடனே முதல்ல அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிக்கணுங்கிறது அவசியம் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் மெட்ராஸில் ஒன்று இருக்குது, அங்கே போய் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரீசர்ச் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாகவே வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வெளியில் போகணும்னு வைங்க, நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்போ சிங்கப்பூர்லாம் வேலைக்கு போனால் என் தம்பி கூட சிங்கப்பூரில் தான் இருக்காப்புல, இன்ஜினியராக இருக்காப்புல, அவன் கூட ரெண்டு வாட்டி போனது கூட எப்படி போனோன்னா, மொதல் வாட்டி 70,000 கொடுத்து போனாப்புல, அடுத்தாப்புல 1.5 லட்சம். இப்போ நீங்கள் போகணும்னா கூட சிங்கப்பூர் போனால் தனிப்பட்ட முறையில் போகணும்னா ஒரு 2.5-3 லட்சம் சர்வீஸாக கொடுக்காமல் போக முடியாது. ஆனால் அங்கே ஓவர்சீஸ் மென்பவர் கார்பரேஷன் மூலியமாக போகும்போது அவங்க மினிமம் சார்ஜ் தான் 25,000-30,000. இன்னொன்று வந்து அரசாங்க உத்தரவாதம், அங்கே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா கேரண்டியும் அவங்களே பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப எடுக்கிறது கல்ஃபு தான், சிங்கப்பூர்லாம் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போ கல்ஃபு போனால் கூட நல்லா சேலை தராங்க, துபாய், குவைத்து, துபாய், இது யுஏஇ, மஸ்கட், ஓமன், இங்கே கூட எலக்ட்ரிஷியன், ஃபிட்ரு, எம்எம்பி, ஒயர்மேன் எல்லா ட்ரேடுமே நல்லா வாண்டட் இருக்குது. இங்கே நம்ம ஐடியில் இருக்கிற எல்லா ட்ரேடுமே நல்ல ட்ரேட் தான், வெல்டரு எல்லாமே, வெல்டர் கூட அதே மாதிரி தான், வெல்டர் படிக்கிறதே நீங்கள் 1 இயர் தான், 1 இயர், அதுக்கப்புறம் 1 இயர் அப்ரெண்டிஸ் பண்ணிங்கனாலே சாதாரணமாக இப்போ 1,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. அதனால் நீங்கள் வெல்டர் படிச்சிங்கன்னா வெல்டர் வேலைக்கே போங்க, ஃபிட்ரு படிச்சிங்கன்னா ஃபிட்ரு வேலைக்கே போங்க. வேறு வந்து கம்பெனியில் இப்போதைக்கு ஒரு 12,000-15,000 தராங்க, அதை விட இப்போ 1,000-1,500 வெளியில் டெய்லி வேஜஸ் போனால் கிடைக்கிறது, எக்காலத்தை கூட தயவுப்படி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரியே நீங்கள் படிக்கிறத என்றைக்குமே விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் கூட அடுத்த கட்டமாக நீங்கள் என்னங்க டிப்ளமோ படிங்க, பார்ட் டைமில் டிப்ளமோ படிக்க முயற்சி பண்ணுங்கள், வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா பார்ட் டைமில் படிக்கலாம், அது ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லைனை தேர்ந்தீங்கன்னா அதே ட்ராக்கில் போயிட்டே இருக்கும், ஐடிஐயா அடுத்து டிப்ளமோ, டிப்ளமோவா அடுத்து பிஇ, அதே ட்ராக்கில் போனால் தான் நம்ம வந்து லைஃப்பில் நல்ல பெரிய லெவலுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நான் என்ன மாதிரி மாறிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன், நான் மாறினாலும் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். அதாவது எப்படின்னா, நான் டெக்னிக்கல் படித்து வந்தாலும் என்னால் அதை சைன் பண்ண முடியாதனால இப்போ நான் இந்த லெவலில் நான் டெக்னிக்கலில் வந்து பிஎட் வரைக்கும் எம்ஏ பிஎட் வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் இதே ட்ராக்காக போங்க, ஏன்னா என் கூட படித்தவங்க நிறைய பேர் சீட் மெட்டல் படித்தவங்களே நிறைய பேர்
சிங்கப்பூரில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க, ஓமனில் இருக்காங்க, எங்கள் கனடாவில் வெல்டப்படு கனடாலாம் வெல்டு எல்லா ட்ரேடுமே கனடாலையும் கனடாலையும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னும் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணணும். நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும், இங்கிலீஷ் நாலேஜ் நிறையா இருக்கணும். அதுக்கு ஒரு பரிச்சை இருக்குது. நீங்கள் ஃபாரினில் இது இது கனடாக்கெலாம் போனோன்னா அதுக்கு ஒரு பரிச்சை இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜுக்காகவே ஒரு பரிச்சை இருக்குது. அது நீங்கள் நல்லா ரெடி ஆகிக்கணும், நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்காக இங்கிலீஷ் ஃபாரின் போகணும்னு வச்சுக்கிறேன், ஃபாரின் போகணுன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரியே ஒரே ட்ராக்கில் இப்போ ஐடி முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே இது அது சம்மந்தமாக வேலைக்கு போங்க. அது என்றைக்குமே நல்லது. எந்த ட்ராக்கும் மாறிடாதீங்க. படிப்பு ஒரே ரூட்டில் கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா வரலாம். ஏன்னா நாங்களாம் அடிபட்டதுனால சொல்கிறேன். இப்போ நாங்களாம் இன்றைக்கெலாம் பார்த்தோம்னா இன்றைக்கி எங்கள் நான் எல்ஐசி ஏஜெண்டாக நல்லா தான் இருக்கோம். என்ன தான் இருந்தாலும் நாங்கள் ஒரு 30,000-35,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டருக்கு டூ வீலரில் தான் போயிட்டு வந்துருக்கோம். இப்போ என் லெவலுக்கு படித்தவங்கெல்லாம் நல்லா செட்டில் ஆனவங்களாம் 1.5-1.5 லட்சம் சாதாரணமாக சேலரி வாங்குறாங்க. நான் சொல்கிற டெக்னிக்கல் லைன்லேயே சொல்கிறேன். படிப்பு வந்து இப்போ கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கை தரமும் உயரும். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை இருக்கோம்னா நம்மளை அப்போ எப்படி அவன் மதிப்பான் அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக வரவனை விட நம்ம அதிகமாக நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் அவங்க நமக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கூடிய வரைக்கும் உங்களுக்கு தெரியாததில் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்காங்க. அதே மாதிரியே ஃபிட்ரு ஃபிட்ரு ட்ரேட் எடுத்திங்கன்னா எந்த ஒரு சின்ன கம்பெனியானாலும் ஹோட்டலோ சின்ன கம்பெனினாலும் ஒரு 10 பேர் வேலை செய்கிறதா கண்டிப்பாக ஒரு ஃபிட் இருப்பாங்க. அதே மாதிரியே வெல்டர் ட்ரேடு, வெல்டர் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் சின்ன கம்பெனினாலும் கண்டிப்பாக 2 வெல்டர் 3 வெல்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் வெல்டர் ட்ரேடு நல்ல ட்ரேடு. அதே மாதிரி எம்எம்பி எம்எம்பி நிறைய ஷோரூம்லேயும் வேலைக்கு போகலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அங்கேயும் வேலைக்கு போகலாம், ஷோரூம்லேயும் இருக்கலாம். அதனால் எம்எம்பி நல்ல வேலை வாய்ப்பு. அதே மாதிரியே எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா நிறையா கவர்மெண்ட் வேலையும் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, எல்லாருமே அதாவது கவர்மெண்ட் பரீட்சை எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே தகுதி இருக்குது. அதனால் ரயில்வே எக்ஸாமோ டிஎன்பி எக்ஸாமோ அதை கூட நீங்கள் எழுதுங்க. அதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தம் இல்லை, ஆனால் டிஎன்பிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா உங்களுக்கு? டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா எழுதுறதுக்கு, பரீட்சை எழுதுறதுக்கு? தெரியாது. 10th தான், 10th இருந்தாலே போதும். குரூப் 4 18 வயசு பூர்த்தியானால் போதும். 18 வயசுக்கு முன்னாடி நீங்கள் பரீட்சை எழுத முடியாது. அதில் வந்து விஏஓக்கு மட்டும்தான் 21 வயசுக்கு மேலே. நீங்கள் 18 வயசு ஆனாலே நீங்கள் வந்து குரூப் 4 எலிஜிபிள் வந்துடுவீங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா டைப் ரைட்டிங் கூட கற்றுக்கலாம். டைப் ரைட்டிங் நீங்கள் யார் போகிறீங்களா, யாராவது பசங்க? இல்லை, டைப் ரைட்டிங் படித்தா குரூப் 4 வந்து இன்னும் ஈஸியாக போகலாம். அதாவது எப்படின்னா மொத்தம் வந்து 300 மார்க்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பரீட்சைக்கு வந்து மொத்தம் டோட்டல் வந்து 300 மார்க்கு எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ இதே ஜென்ரலாக ஒருத்தவங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 280 மார்க் எடுத்தால் தான் ஓசியில் ஓப்பன் காம்படிஷனில் நம்ம வேலைக்கு போக முடியும். அதே இப்போ நம்ம டைப் ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் போத் ஹையர் பண்ணியிருந்தோம்னா 260 மார்க் கட் ஆஃப்லேயே உள்ளுக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரியே ஷார்ட் அண்ட் என்ன எடுத்திங்கன்னா 210-220 மார்க்குக்கே நம்ம உள்ளுக்குள்ளே ஈஸியாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மற்ற வேலைகள் போகணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். மற்றபடி வந்து உங்களுக்கு டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ரயில்வே இபி சிப்டியர்ஸ் நிறையா இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனு, அப்புறம் வந்து தெர்மல் ஸ்பேஸு நிறைய இடத்துல உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. எந்த இதுவுமே பரீட்சை ஒரே பரீட்சையில் யாருமே பாஸ் பண்ணிட முடியாது. இப்போ ஆர்ஆர்பியெல்லாம் நிறைய பேர் எழுதுகிறாங்க. எப்பயுமே ஒரு பரீட்சை எழுதிட்டு தயவு பண்ணி யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரே பரீட்சையில் எந்த பரீட்சையுமே நம்ம பாஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டேலண்ட் இருக்கவங்க பண்ணுவாங்க, மற்றபடி கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து ஒரு எப்படியும் ஒரு 5-10% எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம எழுதி ஒரு அரசாங்க வேலைக்கு இருப்போம். ரயில்வேலாம் எழுதிங்கன்னா ஒரே இதுலலாம் பாஸ் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரியே யாராவது ஒரு வழிகாட்டி இப்போ உங்களுக்கு முன்னாடி யாராவது ரயில்வேல செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட விவரம் கேளுங்க. அதே மாதிரியே இப்போ இபி எலக்ட்ரிஷியன் படித்தவங்க இருக்கீங்க, இபியில் வேலைக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இல்லைனா அதுக்குன்னு ஏதாவது சென்டர்ஸ் இருக்குது, கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா கூட அவங்க எப்படி சேர்றதுங்கிறது கிடைக்கும். அதேமாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் இருக்குது, அதுக்கான புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது தயவு பண்ணி இந்த காலகட்டத்தில் ஃப்ரீயாக இருக்காதிங்க. இது ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அது பொழுதுபோக்காக தெரியலாம், ஆனால் பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி ஆகிடும். இது நல்லா படிக்கக்கூடிய வயது, அதை பயன்படுத்திக்கோங்க. நாங்களாம் அதை சரியாக பயன்படுத்திக்க முடியல, நாங்கள் பயன்படுத்திக்கலாம் தப்பான வழியிலலாம் போகலை, குடும்ப சூழ்நிலை காரணமாக. ஏன்னா எனக்கு வந்து 19 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா காலமாயிட்டாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், தொழிலில் இது குடும்ப சூழ்நிலை நமக்கு வந்துட்டது. அதனால் வந்து எங்களால் அந்த
ப்ராப்பராக ப்ராப்பர் சேனலில் போக முடியல. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து படிக்கிறது வந்து எக்காலத்தில் தொய்வே காமிக்காதீங்க. வாழ்க்கையில் நம்ம நல்லா வரணும்னா பொழுதுபோக்கும் அவசியம்தான், விளையாட்டும் அவசியம்தான். அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு நைட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சும்மா இருக்கும்போது கூட, இப்போ நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சோன்னே, அப்ரெண்டிஸ் முடிச்சோன்னே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ நான் இப்போ டிஎன்பி சொன்னேன், ஆர்ஆர்பி, இப்போ அடுத்து இபி கூட, இபி டிரான்ஸ்போர்ட் கூட அடுத்த டிஎன்பிசிலாம் வரப்போகுது. அடுத்த இது ரெக்ரூட்மெண்ட் வந்து டிஎன்பிசி மூலம் தான் எடுக்க போகிறாங்க, பரீட்சை விஷயம் தான் எடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் அதெல்லாம் ஓப்பனில் இருந்தது. இபி டிரான்ஸ்போர்ட்லாம் ஓப்பனில் தான் எடுப்பாங்க, அப்ளிகேஷன் போட்டு அது ஒரு டைப்பில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் வரக்கூடிய காலங்களில் டிரான்ஸ்போர்ட்டு இபி எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் டிஎன்பிசி மூலயமா தான் எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ படிக்கிறீங்களோ, உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுறீங்களோ, அந்த லெவலுக்கு நம்ம நல்லா சிறப்பாக வர முடியும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு இப்போது இருக்குது. யுனைடெட் இந்தியா ஏஜெண்ட்டாக இருக்கேன். யுனைடெட் இந்தியாவில் ரெண்டு டைப்பாக இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு தனிப்பட்ட முறையில் இருக்குது. அது 100,000 ரூபா பாலிசிக்கு வந்து 300 ரூபா. அது என்னென்னா, ஒரு கை ஒரு கால் ஏதாவது சேதமானாலும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபா வரைக்கும் மெடிக்கல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. அது 100,000 ரூபாய்க்கு 300 ரூபா பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. அது நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 5 லட்சம் தகுதி வரைக்கும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சம்பளம் இருந்தால் தான் பாலிசியை கொடுப்பாங்க. அதே மாதிரியே வருஷம் ஒரு வாட்டி ஸ்பெஷல் ட்ரைவ்னு எங்கள் இதில் நடக்கும். அது வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு 265 ரூபாய்க்கு பாலிசி இருக்குது. அது என்ன பெனிஃபிட்னா, விபத்துனால நமக்கு ஏதாவது ஒரு நடக்கக்கூடாது நடந்ததுன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து 5 லட்சம் ரூபா இமீடியட்டாக கொடுத்துருவாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் 265 ரூபா தான். ஒரு வருஷத்துக்கு வெறும் 265 ரூபா தான். ஏதாவது நடக்கக்கூடாது நடந்தால் வீட்டுக்கு வந்து 5 லட்சம் கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க பாதிப்படையக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இன்சூரன்ஸோட நோக்கமே என்னன்னா, ஒரு வருவாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் இறந்தாருன்னா அதை வந்து மறுபடியும் ஃபுல்லாக அவர் இருந்து என்ன செய்கிறாரோ அதை செய்ய முடியாது. இப்போ நான் நானே கல்யாணம் முன்னாடி ஒரு 50,000 ரூபாய் பாலிசி இருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு 12-13 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்கேன். 13 லட்சம் பேங்க்கில் எப்படி போட்டால் கூட ஒரு 8,000-9,000 வரும். அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஃபேமிலி ஓடும். அது கூட இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தவிப்பாங்க இல்லையா. அதுக்காக தான் இன்சூரன்ஸுங்கிறது எல்லாருமே அவசியம். நீங்கள் வேலைக்கெல்லாம் போன உடனே முதலையாக இன்சூரன்ஸ் எடுங்க. இன்சூரன்ஸே ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ஜென்ரலாக பணம் ரிட்டர்ன் வர்றது. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, 25 லட்சம் ரூபா பாலிசிக்கு வெறும் 6,000-7,000 கூடிய வரைக்கும் அதை எடுக்க பாருங்கள். அது என்னென்னா பணம் ரிட்டர்ன் வராது. ஆனால் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா 25 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். ஆனால் அந்த பாலிசி எடுக்கிறதெல்லாம் உங்களோட சம்பாத்தியம் வந்து மாதம் 30,000-40,000 இருந்தால் தான் கொடுப்பாங்க. இப்போ இல்லை, அதெல்லாம் நீங்கள் வேலைக்கு போன பிறகு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்னு பேர். மற்றபடி இப்போ நீங்கள் கம்பெனிக்குள்ளது முன்னாடி 1 லட்சமாக 5 லட்சம் பாலிசி சொல்கிறாரில்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்துச்சே நல்லது. ஏன்னா நம்ம போகிறோம் வரோம், ஏதாவது நடந்துச்சுன்னா அதன் மூலயமா ஏதாவது வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கும் பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரியே ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்று தனியாக இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு போடுறோம்னா, இப்போ நம்ம எப்பயுமே இப்போ ஒரு நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன், பணம் ரிட்டர்ன் வராது. இப்போது நான் 25 வயசில் பாலிசி எடுக்கிறேன், 60 வயசு வரைக்கும் கட்டினா கூட எந்த பணமும் ரிட்டர்ன் வரப்போகிறது இல்லை. என்ன ஒரு உதவிகரமாக இருக்கும்னா, திடீர்னு இப்போ ஒன்றும் இல்லை, கொரோனாவே நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க, 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் சார்ஜ் பண்ணாங்க. இந்த மெடிக்கலை பாலிசி தான் அதை வச்சு அதையே சரி பண்ணிடலாம். இல்லைனா 3 லட்சம் பாய்க்கில் இருக்க பணம் தான் போகும். 3 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரீமியம் சிறு வயசில் கட்டும்போது எவ்வளோ வரும், 6,000-7,000 ரூபாக்குள்ளே தான் வரும். அதனால தான் நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வேலைக்கு போனவொடனே இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கலாம். இப்போ நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ கம்மியாக தான் நாங்கள் எடுக்க முடியும்னா, எங்கள்கிட்ட வந்து வருஷத்துக்கு 60 ரூபாய்க்கு ஒரு பாலிசி இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. வெறும் 60 ரூபா தான், அதுவும் 5 வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா 240 ரூபா தான். 5 வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்டுங்கிற அவசியம் இல்லை. 5 வருஷத்துக்குள்ளே ஏதாவது நடக்கக்கூடாதுனா 1 லட்சம் ரூபா வரும். அது மாதிரி பாலிசி இருக்குது. இப்போதைக்கு உங்கள் தகுதிக்கு நீங்கள் அதை வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல வேலைக்கு போனவொடனே நீங்கள் நல்லா எல்ஐசி பாலிசி எடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க. எடுக்கிற எந்த பாலிசியுமே கவர்மெண்ட் கம்பெனியாக, கவர்மெண்ட் உத்தரவாதம் உள்ள கம்பெனியாக எடுங்க. ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு கண்ட கம்பெனிலலாம் பாலிசி எடுக்காதீங்க. ஓரளவுக்கு அரசாங்க உத்தரவாதம் உள்ள கம்பெனியில் நீங்கள் நல்லபடியாக பாலிசி எடுங்க. அதே மாதிரியே நீங்கள் வேலைக்கு போகிறது வந்து ப்ராப்பர் சேனலில் நீங்கள் படித்த படிப்பு தகுந்த மாதிரியே வேலைக்கு போங்க. அதிக சம்பாத்தியம் வருது அப்படின்ட்டு டெய்லி வேஜஸ்ஸெல்லாம் தயார் பண்ணி யாரையும் போயிடாதீங்க. உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, பிஇ படித்தவங்க, எனக்கு தெரிஞ்சு பிஇ படித்தவங்க கூட கேம்பஸில் 7,000-8,000 ரூபாய்க்கு தடுமாற்றம்னா, இப்போ ரானையில் ஒருத்தர் கூட 11,500 ரூபாய்க்கு எனக்கும் சேர்ந்துருக்காரு. அதுவும் கெஞ்சி கூத்தாடி போயிருக்காரு. உங்களுக்குலாம் இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, 12,000-16,000 ரூபாய்க்கு ரெக்ரூட் பண்ணி போகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ லைஃப் பாருங்கள்.
பிஇ அவங்களாம் செலவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு அவங்க பிஇ அட்டானமஸ் காலேஜில் 15 லட்சரூபா செலவு பண்ணி 11,500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டைவன் கொடுத்து எல்லாமே இலவசமாக கொடுத்து உங்களுக்கு ராஜ மரியாதையோடு அவங்க இங்கேயே வந்து உங்களுக்கு 12,000 to 15,000 வேலைக்கு எடுத்துட்டு போகிறாங்க. அதை பயன்படுத்திக்காங்க. நிறைய பேர் தொலைவில் இருக்கும்போது இப்போ தயவு பண்ணி இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் நினைக்காது, இங்கேருந்து ஓசூரோ சென்னையில் இருக்குமோ அதெல்லாம் ரொம்ப தூரம் நினச்சி வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு கேம்பஸில் சாரங்களாக ரொம்ப அருமையாக வேலை பார்க்குறாங்க. எல்லா சாருமே நல்லா ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கைட் கொடுத்து வேலையோடு தான் வெளியில் அனுப்புகிறாங்க. அதனால் தூரமாக இருக்குது, நம்ம வீட்டை விட்டு போகிறோம், வீட்டில் இருந்தால் சாப்பிடலாம், அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. அதெல்லாம் நீங்கள் அங்கே போன பிறகு உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். நாங்கள் நல்லா வரலாம், அங்கே போய் படிச்சு நீங்கள் வேலை கம்பெனிக்கு வேலைக்கு போகிறப்பே பார்ட் டைம் அப்படியே டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇ படிச்சிடலாம். படிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லைஃப் உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லபடியாக படிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க ஐடியை முடித்து பிஇ படித்து மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் இப்போ இங்கே இருக்கிற சாருங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சாருங்களே கேளுங்க அவங்கள விட, ஏன்னா இப்போ அதுதான் வாத்தியாரமாக தான் ஏனியும் வராங்களோ அது மாதிரி தான் உங்களை மேலே ஏற்றிட்டு அவங்க வேடிக்கை பார்க்குறது தான் அவங்களோட வேலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போனவங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. இங்கே டீச்சர்ஸ்லாம் 75,000 சம்பளம் வாங்குறாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பர் சேனலில் போங்க, நல்லபடியாக நல்லா வருவீங்க. நன்றி, வணக்கம்.